கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி ரெண்டு பரிசுத்த பான்கள் மகிமையோடு கலிக்கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐந்து இந்த காலத்தில் பரிசுத்த பான்கள் தேவனை புகழ்ந்து பாடும்போது அவர்கள் தங்கள் படுக்கையில் ஓய்ந்திருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் முன்னறிவித்திருக்கிறான் இதில் படுக்கை என்பது விசுவாச பிரமாணத்தை அல்லது ஒட்டுமொத்த மத நம்பிக்கை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வரை இந்த கூற்று அர்த்தமற்றதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தெய்வனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள் முழுமையான வெதுவெதுப்பான போதுமான அளவான படுக்கையை பெற்றிருப்பார்கள் மற்றவர்கள் அமைதியின்றி சௌகரியமின்றி இருக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் அமைதியுடனும் சௌகரியத்துடனும் தங்கள் விசுவாசத்தில் இருப்பார்கள் என்று இது நமக்கு தீர்க்க தரிசனமாக கூறுகிறது நல்ல படுக்கையில் ஓய்ந்திருந்தல் என்பது அவர்கள் மனநில நிலைமையை எடுத்து காண்பிக்கிறது தேவனை துதிக்கும் போது தங்கள் கைகளில் உள்ள இருப்புறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேதத்தை ஞானமாய் பயன்படுத்துகிறார்கள் என்பதே ஆமேன்